ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஹை ஃப்ரம் சுரேஷ். எஸ் ஆர் ஸ்ரீனிவாசமூர்த்தி என்ற சாதாரண விவசாயி ஒருவர் ரைஸ் பேங்க், நெல் விதை வங்கி கட்டுவதற்காக பல்வேறு வகையான அரிசிகளை சேகரிக்கும் முயற்சியில் நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். இது போன்ற அரிய அரிசி வகைகளை தேடும் அவரது ஆய்வு அவரை தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் கேரளா போன்ற மாநிலங்களில் தொடங்கி உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா மற்றும் பஞ்சாப் போன்ற இந்தியாவின் எல்லையின் மூலைகளுக்கும் பல மாநிலங்களுக்கும் அவரை அழைத்துச் சென்றது. இப்படி பல மாநிலங்களுக்கும் சென்று அவராகவே 350 வகையான அரிசியை வாங்கினார். இந்த அரிசிகளில் அதிகமான வகைகள் மருத்துவ குணங்கள் கொண்டவை. இந்த நெல் விதைகளை கொண்டு வந்து தனது 2 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிட்டார். இவருக்கு பிறகு நமது பூர்வீக நெல் வகைகளை பாதுகாப்பதில் இதுபோன்ற பல முயற்சிகள் தனிப்பட்ட விவசாயிகளின் ஆர்வத்தால் சாத்தியமாகியுள்ளன. அதிர்ஷ்டவசமாக ஸ்ரீனிவாசமூர்த்திக்கு அவரது இந்த சேவை வணிக ரீதியான வெற்றியையும் கொடுத்தது. அவரது நெல் விதைகளை மற்ற விவசாயிகளும் வாங்கி பெரிய அளவில் பயன்பெறுகிறார்கள். இப்போது நாம் அனைவரும் பதில் தேடுவதற்கான என்னுடைய ஒரு கேள்வி, நாம் ஏன் உள்நாட்டு அரிசி வகைகளை பாதுகாக்க வேண்டும்? அவரை போன்ற விவசாயிகள் நம் சமூகத்திற்கு ஏன் முக்கியம்? அதற்கு பதில் காணும் முன் ஒரு சில உண்மைகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். பங்களாதேஷில் சுமார் 7000 மேற்பட்ட உள்நாட்டு அரிசி வகைகள் அதிநவீன முறையில் அதிக மகசூல் தரும் ஹைபிரிட் என்ற வகைகளால் மாற்றப்பட்டன. அவற்றில் 400 அரிசி வகைகள் மட்டுமே இப்போது உயிர் வாழ்கிறது. அது கூட பரவலாக இல்லை, மாறாக ஒரு சில பண்ணைகளில் மட்டுமே உள்ளது. சைனா, ஜப்பான் மற்றும் பிற தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் இதே நிலைமைதான். உள்ளூர் வகை நெல் விதைகள் வேகமாக குறைந்துவிட்டன. ஏனெனில் 1970களில் இருந்து நெல் விதைகள் ஒற்றை கலாச்சாரம் மற்றும் நவீன வகைகளுக்கு மாற்றப்பட்டது. இதுபோன்ற ஆயிரக்கணக்கான அரிசி வகைகள் நவீன தேவைகளால் மறைந்து போகும்போது குறிப்பிட்ட நெல் வகைகளின் பண்புகள் குறித்த நாட்டுப்புற அறிவை நம் விவசாயிகள் இழந்து விடுகிறார்கள். இது பாரம்பரிய விவசாய முறைகளை அழிக்கிறது மற்றும் நம்முடைய உணவு கலாச்சாரங்களை கூட பாதிக்கிறது. இந்தியாவில் வந்த பசுமை புரட்சிதான் நீர்ப்பாசன தாழ்நிலை பண்ணைகளில் மட்டுமே சாத்தியமான இந்த அதிக மகசூல் தரும் ஹைபிரிட் நெல் விதைகளை அறிமுகப்படுத்தியது. அந்த நேரத்தில் 1970களில் எல்லா விவசாய நிறுவனங்களும் மேம்பாட்டு நிறுவனங்களும் புதிய நீர்ப்பாசன தொழில்நுட்பங்களை ஊக்குவித்தன. அதே காலகட்டத்தில் நிலப்பரப்புக்கு ஏற்ற அரிசி வகைகள் மற்றும் ஆழமான நீர் நெல் பண்ணைகள் காணாமல் போய்விட்டது. அத்தகைய நீர்ப்பாசன முறையினால் ஏற்பட்ட ஒரு கொடூரமான மோசமான விளைவு, நிலத்தடி நீரின் அளவு திடீரென குறைந்து காணாமல் போனது. அது மட்டுமல்ல, விவசாயிகள் இந்த ஹைபிரிட் விதைகளை விற்கும் நிறுவனங்களையும் மேம்பாட்டு தளங்களையும் நம்பி அவர்களிடம் நெல் விதைகளை வாங்கி விவசாயம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. நெல் விதையை உருவாக்க வேண்டிய மனிதனுக்கே, இந்தியாவின் முதுகெலும்புக்கே ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டது. விவசாயத்திற்கும் அதன் உரம், கெமிக்கல்ஸ் மற்றும் இயந்திரங்களை வாங்க அதிகரித்து வரும் செலவுகளுடன் இணைந்து விவசாயி தனது நிலத்தை விட்டுவிட்டு பல நகரங்களுக்கு கட்டிட மற்றும் பல தினசரி வேலைகளுக்காகவும் அகதிகளாக குடியேறத் தொடங்கினார்கள். அல்லது ஒரே ஒரு வழி, தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். இது இந்தியாவில் போதுமான அளவு நடந்திருக்கிறது. சீனிவாச மூர்த்தி போன்ற விவசாயிகள் அவர்களது பன்முக சிந்தனைகளாலும் அவர்கள் செய்த தியாகங்களாலும் இந்த கொடூரமான நிலையை ஓரளவுக்கு தாக்கி பிடிக்கிறார்கள். இந்த வழியில் இந்தியாவின் பல பகுதிகளில் ஆங்காங்கே உள்நாட்டு அரிசி வகைகளின் பாதுகாப்பு ஒரு அமைதியான இயக்கமாக மாறத் தொடங்கியுள்ளது. இதுவரைக்கும் இந்த அமைப்பு, இந்த முயற்சி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் எப்படி இருக்கிறது என்று நாம் இன்னும் விரிவாக பார்ப்போம். வடகிழக்கு இந்தியாவில் அஸ்ஸாம் பாரம்பரியமாக ஒரு நெல் வளரும் பகுதி மற்றும் அந்த மாநிலம் முழுவதும் நுண்ணிய காலநிலையின் மாறுபாடு உலகில் வேறு எங்கும் காணப்படாத ஏராளமான உள்நாட்டு அரிசி வகைகளின் பரிணாம வளர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் விவசாயிகளுக்கென ஒரு நல்ல செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்று உலகம் முழுவதுமே இந்த மாதிரியான நெல் விதைகளுக்கும் அரிசிக்கும் அதிக தேவை வளர்கிறது. எனவே அஸ்ஸாம் போன்ற இடத்தில் கிடைக்கும் நெல் விதைகளை நல்ல விதமாக மார்க்கெட்டிங் செய்து அதிகமான விவசாயிகளிடம் கொண்டு சேர்த்தால் அதிகமான விவசாயிகள் பயன்பெற முடியும். விவசாயத்தை இன்னும் அதிக அளவில் நம்பியிருக்கும் நம் தாய் நாடு இதனால் பெரிய அளவில் பயன்பெறும். அது மட்டுமல்ல, விவசாயிகளின் தனி மனித வருமானம் பெரிய அளவில் உயரும். இவை அனைத்துமே ஒரு ஆய்வின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு தாமதமான நடவடிக்கை என்றாலும் இது மாதிரியான தேர்ந்தெடுக்கப்பட்ட வகைகளுக்கு உங்கள் நிலங்களை விசேஷ பட்டியலில் ரெஜிஸ்டர் செய்வதற்கான வழிகளை இந்திய அரசாங்கம் கொடுத்துள்ளது. வடகிழக்கு இந்தியா அஸ்ஸாமில் அதன் ஒரு வகையான கருப்பு அரிசி, அதாவது ஒரு வகையான ஸ்டிக்கி ரைஸுக்கு மிகவும் புகழ் பெற்றது. பல நாடுகளில் உள்ள அறிவியல் வல்லுநர்கள் இந்த நெல்மணியை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்துள்ளனர். இந்த அரிசி
புற்றுநோய்க்கு எதிரான மருந்து பண்புகள் காரணமாக பல வகையான ஊட்டச்சத்து மற்றும் மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. மேலும் அலர்ஜிஸ், ஆஸ்துமா மற்றும் பிற நோய்களை குணப்படுத்த அதன் தவிடு பயன்படுத்தப்படுகிறது. மணிப்பூரில் இந்த அரிசி பொதுவாக அதன் மருத்துவ காரணங்களுக்காகவே பலராலும் உண்ணப்படுகிறது. அடுத்தது கேரளா. கேரளாவில் பாரம்பரிய அரிசி வகைகள் மறைந்து வருவது கண்டறியப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரளாவின் வயநாடு என்ற மாவட்டத்தில் 55 வகையான நெல் விதைகள் அழிந்து வருகின்றன. கேரளாவில் கிட்டத்தட்ட 160 வகையான நெல் பயிரிடப்பட்ட ஒரு காலம் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட பஞ்சாயத்தில், ஒரே ஒரு பஞ்சாயத்தில் சுமார் 25 முதல் 30 வகைகள் பயிரிடப்படுகின்றன என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இவைகள் தீவிரமாக பாதுகாக்கப்படாவிட்டால் அனைத்தும் அழிவில் மூழ்கிவிடும். பாரம்பரிய உள்நாட்டு வகைகளுக்கு விவசாயிகள் திரும்பிச் செல்ல மிகவும் தயக்கம் காட்டுகிறார்கள். அதற்கு மிக முக்கிய காரணம் அதன் குறைந்த மகசூல் காரணமாக இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் விவசாயிகளுக்கு சலுகைகளை வழங்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. கடந்த 100 ஆண்டுகளாக தாங்கள் பாதுகாத்து வைத்திருக்கும் நெல் வகைகள் இப்போது கேரளாவின் விவசாய மக்களுடைய பிரபலமடைந்து வருவதாகவும், தங்கள் விவசாயிகள் தங்கள் விளைபொருள்களுக்கு அதிகமான விலையை பெற்று வருவதாகவும் ஒரு பழங்குடி விவசாயி தனது திருப்தியை சந்தோஷமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அடுத்தது உத்தரப்பிரதேசம் அண்ட் உத்தராகண்ட். நைனிடால் என்ற மாவட்டத்தில் 1960கள் மற்றும் 70களில் பசுமை புரட்சியின் போது பேண்ட் 4 எனப்படும் HYV நெல் விதை கிடைத்த போது ஒரு பெரிய நம்பிக்கை தோன்றியது. பல விவசாயிகள் அவற்றை வளர்க்க தொடங்கியிருந்தாலும் நீர்ப்பாசனத்தின் மிக உயர்ந்த தேவைகள் மற்றும் இந்த அரிசிக்கான ரசாயன உரங்கள் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கியது. குறிப்பாக வறட்சி காலங்களில் இது இன்னும் அதிகமானது. அது மட்டுமல்லாமல் அதிகமாக நடப்பட்ட யூகாலிப்டஸ் மரங்கள் நிலத்தடி நீரை 5 மீட்டர் வரை உறிஞ்சியதால் நிலைமை மிகவும் மோசமடைந்தது. ஒரு காலத்தில் அதன் நீர் மிகுதியால் மிகவும் புகழ்பெற்ற பகுதி அது. இருப்பினும் அங்கு கூட சீனிவாசமூர்த்தி போன்ற இந்தர் சிங் என்ற ஒரு விவசாயியின் தொலைநோக்கு பார்வை இந்த நிலைமையை காப்பாற்றியது. இந்தர் சிங் கூட நோய் மற்றும் பூச்சி எதிர்ப்பு மற்றும் காலநிலை சகிப்புத்தன்மை தொடர்பான பல பண்புகளை கொண்ட பாரம்பரிய நெல் வகைகளை தொடர்ந்து பாதுகாத்து வந்தார். எனவே ஹைபிரிட் நெல் விதைகளின் காரணத்தால் வறட்சியில் விவசாயிகள் குழம்பும் போது விவசாயிகள் இந்தர் சிங்கிடமிருந்து நெல் விதைகளை பெறலாம். இவற்றில் விளைச்சல் ஒரு ஏக்கருக்கு 32 குவிண்டால் என்ற உச்சநிலையை உயர்ந்தது. அதே சமயம் பேண்ட் 4 ஒரு ஏக்கருக்கு 2 குவிண்டாலும் மேலும் நீர்ப்பாசனம் இல்லாத இடத்தில் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. இந்த தனிப்பட்ட மனிதர்களின் கதைகளை தவிர உள்நாட்டு அரிசி வகைகளை பாதுகாப்பதில் பல நிறுவனம் மற்றும் அரசு முயற்சிகள் எடுத்து வருகிறது. புவனேஸ்வரில் உள்ள மாநில வித பரிசோதனை ஆய்வகம், கட்டாக் ஒடிசாவில் உள்ள மத்திய அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் புதுடெல்லியில் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் ஆகியவை இதில் அடங்கும். அவற்றின் நோக்கம் இந்த அரிய வகை நெல் மணிகளை வளர்ப்பதும் பாதுகாப்பதும், அவற்றை பாதுகாத்து அதிக மகசூல் தரும் வகைகளை மீண்டும் மீண்டும் கொண்டு வருவது. CRRI என்ற நிறுவனம் இப்போது ஒடிசாவில் இருந்து 30,000 உள்நாட்டு வகைகளை சேகரித்துள்ளது. விஞ்ஞானிகள் அவற்றின் பாதுகாப்பு திறன் மற்றும் எதிர்ப்பு திறனை அதிகரிக்க பல ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த மாதிரியான ஸ்பெஷல் பாதுகாப்பு சர்வதேச ஏற்றுமதிக்கு வழிவகுத்தது. எடுத்துக்காட்டாக இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து 5,000 அரிசி வகைகள் 1965 பிலிப்பைன்ஸில் உள்ள சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டது. இதில் அஸ்ஸாமில் இருந்து அனுப்பப்பட்ட எந்த வகை நெல்லும் இப்போது இல்லை. இந்த நவீன காலத்தில் எந்த நேரம் எந்த வகையான சிக்கல்கள், முக்கியமாக காலநிலை மாற்றம், எந்த விதமான விளைவுகளை கொண்டு வரும் என்று அறியாத சூழ்நிலையில் நாம் வாழ்கிறோம். மேலும் நீண்ட வறட்சி, புயல்கள் மற்றும் வெள்ளங்களின் அதிகரிப்பு, தாமதமாக பெய்யும் மழை மற்றும் மண் உமிழ்நீர், இவை அனைத்தும் உணவு உற்பத்தியை கடுமையாக பாதிக்கும் காலகட்டத்தில் நாம் அனைவரும் உள்ளோம். எனவே இந்த உள்ளூர் அரிசி வகைகள் தான் இறுதியாக நமக்கு உதவியாக வரும். இப்போது வரை பாரம்பரிய வகைகளின் உற்பத்திக்கு தடையாக இருக்கும் 2 காரணங்கள், குறைந்த மகசூல் மற்றும் அதற்கென ஒதுக்கப்பட்ட சந்தையின் பற்றாக்குறை. ஆனால் இந்த 2 பிரச்சனைகளும் மாற வேண்டும். மாறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. மாற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன? ப்ளீஸ் புட் தம் அண்டர் கமெண்ட் செக்ஷன். ரொம்ப ரீசெண்டாக BBC நிறுவனம் இந்த உள்நாட்டு பாரம்பரிய நெல் விதைகளை பராமரிப்பதை பற்றி ஒரு சூப்பர் வீடியோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ லிங்கை நான் என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தயவு செய்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அதை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். சின்ன வீடியோ தான், அதை கொஞ்சம் பாருங்கள். அண்ட் தட்ஸ் ஆல் ஐ ஹேவ் ஃபார் டுடே. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் டேப் த லைக் பட்டன். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல்.
Until I come up with my next video, it's bye-bye from Suresh. Stay positive, stay active, dream big. Thank you.